வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பார்ட் 4 க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், டேஸ் ஆனது அதிக எண்ணிக்கை அளவில் நிகழக்கூடிய நடத்தை மற்றும் இயல்பாகவே குறைந்த அளவில் நிகழக்கூடிய நடத்தையினை வலுவூட்டம் செய்ய பயன்படுத்துவதை குறிக்கிறது. க்வெஸ்சன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன்ஸ் பாருங்கள்: ஹதாம் விளைவு, ஃப்ரீமார்க் கோட்பாடு, ஹாலோ விளைவு, ஆக்க நிலநிறுத்தம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஃப்ரீமார்க் கோட்பாடு. ஸோ ஆன்சர் என்ன? ஃப்ரீமார்க் கோட்பாடு. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். செவன்த் க்வெஸ்சன், டாரன்ஸின் டேஸ் சோதனை என்பது சோதனைக்கு உட்படுபவரிடம் ஒரு படத்தினை அளித்து அதனை சார்ந்த பல்வேறு வினாக்களை எழுப்பி அதன் மூலம் அப்படத்தில் அமைந்த நிகழ்வினை நன்றாக புரிந்து கொள்ள உதவுவதற்கு முயலும். ஆப்ஷன்ஸ் பாருங்கள்: கடந்து அனுப்புதல் தேர்வு, திருகு வெட்டு புதிர் சோதனை, கேட்டல் மற்றும் யூகித்தல் சோதனை, பட முடித்தற் சோதனை. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, கேட்டல் மற்றும் யூகித்தல் சோதனை. இதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி போகலாம். எட்டாவது கேள்வி, பின் வருவனவற்றில் தனிநபரின் நுண்ணறிவு திறனை அளவிட முடியாதது எது? க்வெஸ்சன் முதல்ல சொல்கிறேன் கேளுங்க. தனிநபரின் நுண்ணறிவு திறனை அளவிட முடியாதது எது? ஆப்ஷன்ஸ்: அவர் செய்யும் வேகம், அவர் செய்ய முடியும் பணியின் சிரமம், தனிநபர் செய்யும் கடினமான பணி, அவரால் பல்வேறு செயல்களை செய்ய முடியும். கெஸ் பண்ணுங்க ஆன்சர். டி, அவரால் பல்வேறு செயல்களை செய்ய முடியும். இதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி போலாம். வலுவூட்டல் நிகழ்வு மிகவும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, ஏனெனில் டேஸ் கற்பவர்கள் நீண்ட காலத்திற்கு ஓரளவு வேகமாக பதிலளிக்க விளைகின்றனர். ஆப்ஷன்ஸ்: நிலையான இடைவெளி அட்டவணை, மாறிலி இடைவெளி அட்டவணை, நிலையான விகிதம் அட்டவணை, மாறிலி விகிதம் அட்டவணை. ஆப்ஷன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து மாறிலி விகிதம் அட்டவணை. மாறிலி விகிதம் அட்டவணை தான் சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போகலாமா? பத்தாவது க்வெஸ்சன், பழங்கள் பலவற்றை 9 வயது சிறார்கள் ஒன்றாக வைத்துள்ளார்கள். இந்த கருத்தை விளக்க ப்ரூனர் எந்த வார்த்தையை பயன்படுத்தினார்? ஆப்ஷன்ஸ்: பண்பு, பெயர், விவரத்துணுக்கு, நிறம். ஆன்சர் என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஆன்சர் பார்க்கலாம். பண்பு. பண்பு தான் சரியான பதில். அடுத்த கேள்வி போகலாம். 11வது கேள்வி, டேஸ் என்பவர்கள் கற்றல் வளைவு தொடங்க காரணமாவர். க்வெஸ்சன் முதல்ல சொல்கிறேன். டேஸ் என்பவர்கள் கற்றல் வளைவு தொடங்க காரணமாவர். க்ரோ க்ரோ, பிரேயன் ஹார்டர், ஃபீல் அண்ட் மார்க்ஸ், அடுத்து பிகி அண்ட் ஹண்ட். ஸோ இது ஆன்சர் என்னவா இருக்கும் யோசிச்சிட்டிங்களா? ஆன்சர் வந்து பிரேயன் அண்டு ஹார்டர். பிரேயன் அண்ட் ஹார்டர் தான் சரியான பதில். அடுத்த க்வெஸ்சன் போகலாம். 12வது க்வெஸ்சன், கருவுற்ற காலத்தில் கருவின் இதய துடிப்பு கேட்க ஆரம்பிக்கும் காலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். 12 வாரங்களுக்கு பிறகு. அடுத்த ஆப்ஷன், 14 வாரங்களுக்கு பிறகு, 18 வாரங்களுக்கு பிறகு, 20 வாரங்களுக்கு பிறகு. யோசிங்க ஆன்சர் என்னவா இருக்கும்னு. ஸோ இதோட சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா, 18 வாரங்களுக்கு பிறகுதான் கருவின் இதய துடிப்பு கேட்கும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். 13வது க்வெஸ்சன், 10 பிஸ்கட்களை அடுக்கி வைத்தால் குறைவாக உள்ளன என்றும் அதனை பரப்பி வைக்கும் பொழுது அதிகமாக உள்ளது என்கிறான் ரவி. எனில் பியாஜேயின் கூற்றுப்படி அவனின் வளர்ச்சி நிலை என்னவாக இருக்கலாம்? கெஸ் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் தரேன். பருப்பொருள் செயல்பாட்டு நிலை,
செயலுக்கு முந்தைய நிலை, புலனியக்க செயல்பாட்டு நிலை, முழு செயல்பாட்டு நிலை. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். பருப்பொருள் செயல்பாட்டு நிலை தான் சரியான பதில். அடுத்த க்வெஸ்சன் போகலாம். 14வது க்வெஸ்சன் என்னன்னு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட உடலியல் சூழலில் தான் கற்ற தகவல்களை துல்லியமாக நினைவு கூறும் இயல்பினை மீண்டும் அதே போன்றதொரு உடலியலில் நிலையில் நினைவு கூறும் நிலையானது என்ன நிலைன்னு பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ்: ஊக்குவிப்பு இடைவினை கற்றல், குறுக்கீடு, ஒருங்கிணைப்பு, நிலை சார்ந்த கற்றல். என்ன ஆன்சராக இருக்கும்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். நிலை சார்ந்த கற்றல் தான் சரியான பதில். அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? 15th க்வெஸ்சன்: டர்ஸ் சார்ந்த பயிற்றுவிப்பதன் விளைவாக நேரடியான அறிவுறுத்தலுடன் ஒத்திசைவான திறமையான போதனைகளை காணும் போக்கு அதிகரித்து வருகிறது. க்வெஸ்சன் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். கருத்தியல் பகுப்பாய்வு, பாடப்பொருள் பகுப்பாய்வு, வகுப்பறை பகுப்பாய்வு, வாய்மொழி பகுப்பாய்வு. சரியான விடை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கருத்தியல் பகுப்பாய்வு தான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.